ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகாஸ் கிச்சன். போன பதிவில் நம்ம கருஞ்சிரகத்தை பற்றியான நன்மைகள் பார்த்துருப்போம், அதாவது பிளாக் குமின் சீட்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு வகையான டீ வந்து கருஞ்சிரகத்தில் நான் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் நான் எப்படி பண்ணுன்றதை உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளில் வரும். கருஞ்சீரகம் அதாவது பிளாக் குமில நம்ம ரெண்டு வகையான டீ வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த இதை டீயை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. கருஞ்சீரகத்தோட நன்மைகளும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க போன பதிவில். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கருஞ்சீரகம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இப்படி தான் இருக்கும் கருஞ்சீரகம். நல்லா கருப்பாக வந்து குட்டி குட்டியாக வந்து, நம்மளுக்கு வந்து சாதாரண சீரகம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது அதை விட சின்னதாக இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய கருப்பு சீரகம். இந்த டீ செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமான முறைங்க. ஸோ ரொம்ப வந்து கஷ்டமே பட வேணாம். நம்ம இந்த டம்ளரால் நான் ஒரு டம்ளர் குடிக்கிற தண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் நம்மளுக்கு. ஸோ கொதிக்கும் போது தான் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக கொதி அந்த பபிள்ஸ் வருது பார்த்திங்களா, அந்த டைம் தான் வந்து நம்ம கருஞ்சீரகத்தை வந்து போடணும். அப்போ தான் அதோடய சாறு வந்து நல்லா இறங்கும். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூனால் நம்ம வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி வந்து கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள், ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வருது பாருங்கள். ஸோ ஃப்ளேம் வந்து ஸ்லோலியே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அதோடய சாறு வந்து நல்லா இறங்கும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இந்த டீ வந்து தயாராகிடும். ஸோ நல்லா வந்து அந்த கருஞ்சீரகம் வந்து நல்லா அதோடய சாறு வந்து நல்லா இறங்கும் பாருங்கள். கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வடிகட்டி எடுத்துட்டேன். ஸோ இதுதான் நம்மளுடைய கருஞ்சீரக டீ. சமையற்களை பார்க்க, ஸோ நான் இதை 2 கப்பில் நான் வந்து எடுத்துருக்குறேன். ஸோ 2 கப்பு நான் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, 2 வகையான சுவையில் நம்ம இந்த கருஞ்சீரக டீயை குடிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நான் இப்போ ஒரு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1 பிஞ்ச் அளவு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணி டீயா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம், பட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அதே மாதிரி இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 வகையான ஒரு சுவை, அதாவது ஒரு இனிப்பு சுவை, இன்னொன்று வந்து உப்பு சுவை. ஸோ வந்து ரெண்டுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இல்லை எதுவுமே எனக்கு வேணாம், ப்ளெயினாக குடிக்கிறதா இருந்தாலும் நம்ம வந்து குடிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த கருஞ்சீரகத்தை இப்படி தான் டீ போட்டு தான் குடிக்கணும்னு இல்லை, அதை வறுத்து பொடி பண்ணி நம்ம வந்து பனை வெல்லம் இல்லைனா பனங்கருப்பட்டி இல்லைனா தேன் சேர்த்து கூட நம்ம வந்து அப்படியே சாப்பிடலாம். இல்லைனா அதை வந்து கஷாயம் மாதிரி கூட நம்ம வந்து செஞ்சு சாப்பிடலாம். ஸோ எப்படி பண்ணாலும் கருஞ்சீரகம் நம்ம உடம்புல சேர்த்துக்கிட்டாலே, நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டாலே அது வந்து ரொம்ப போதுமானது. ஸோ கண்டிப்பாக கருஞ்சீரகத்தை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்க தினமும் வந்து நைட்டில் வந்து இந்த மாதிரி கருஞ்சீரக டீ குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே உடல் எடை குறையும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி ஆர் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.